ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 104 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஜீரோச்சோ இருந்துட்டு புயல் வேற வரமாயிருக்கு, இது கொஞ்சம் பேடாக தெரியுது, ஃபீல் ஆகுது, இடாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இந்த இடத்துல ரன் இடாட்டே ரன், நாகி ஐலாண்ட் அவைட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இடாட்டேவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணப்பட்டிருப்பான் இல்லையா, போன எபிசோடோட லாஸ்ட் சீன்லேயே. இந்த இடத்துல மெயினாக ஆவோயிக்கும் இடாட்டேக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ரிலேட்டடாக இருக்கும். என்னன்னா, நீ உன்னோட அண்ணனவே ஏமாத்திட்டு உன் சொந்த வில்லேஜ் விட்டே பயந்து ஓடி வந்திருக்க. சொல்ல போனா உனக்கு இந்த இப்படி எல்லாம் பயந்து ஓடுறதுல என்ன சாதாரணமா, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஓடிப்புன்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, உன்ன மாதிரி ஆளுகளை வாழ்றக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு அம்பரலா டைப்ல ஒன்று வச்சிருக்கான் இல்லையா, அதை மேல பறக்க விடுவான். அவனோட கையில பாத்தீங்கன்னா அந்த சென்பான் நீடில்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணி ஈடட்டேவை அட்டாக் பண்ணுவான். பிளட் பயங்கரமா தெரிக்கும். அடுத்த சீன் ஜம்ப் ஆயிருப்பாங்க, சாஸ்கே நருட்டோ வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மெயினா சக்குரா அவன் காயம்ல பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருப்பான். ரைன் வில்லேஜை சேர்ந்த நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒரு கெனின் லெவல்ல
நல்லா கணக்கெடுத்து பார்த்தா ரைன் வில்லேஜோட கெனின்ஸை விட லீஃப் வில்லேஜோட கெனின்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாண்டா இருக்கீங்க. ஆனால் கெனின் லெவலில் இருக்க உங்களை மாதிரியான ஆட்கள்ல ஏன் கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவன் ஈஸியாக அதை டச் பண்ணியிருப்பான். சக்குரா ஈடட்டே உடம்புல பட்ட காயங்களை பார்த்துட்டு இருப்பான். ஆவோயி பார்த்தீங்கன்னா செம்மைய ஜம்ப் பண்ணியிருப்பான், அதனாலே பார்த்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கேனால அவனை பார்க்க முடியாது. எங்கடான்னு பார்த்தா மேலே இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட அம்பரலாவை ஒரு ஸ்விங் பண்ணுவான், செம்ம ஏர் பிரஷராக இருக்கும். இந்த ஜுட்ஸுவோட பேர் பார்த்தீங்கன்னா அம்பரலா ஷாக் வேவ். இதுக்கப்புறமா என் சக்கராவை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஈடட்டேக்கு என்ன கொடுத்தனோ அதே உங்களுக்கும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே நரகத்துக்கு போக போறீங்களான்னு சொல்லிட்டு சென்பான்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணுவான். இந்த நீடில்ஸ் நார்மல் நீடில்ஸ் கிடையாது, இந்த ரைன் வில்லேஜில் வந்து ஸ்பெஷலாக வந்து தயாரிக்கிற இந்த பாய்சன்ஸை யூஸ் பண்ணி பண்ண நீடில்ஸ் தான் இது. இது அட்டாக் பண்ணுச்சுன்னா கூடி சீக்கிரத்திலே செத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பயங்கரமா சீரப் பண்ற சவுண்ட் வந்து இந்த இடம் வரைக்குமே கேட்க ஆரம்பிக்கும். ஓ ஃபுகுசுகே வந்து மோடோரோகி ஷ்ரைனை ரீச் பண்ணிட்டானா அப்படின்ட்டு உங்களை மாதிரியான கெனின் பொடியனுகளுக்குலாம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாவுங்கடா அப்படின்ட்டு போயிருவான். ஃபுகுசுகே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டீரியலை போய் எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வாகராசி ஃபேமிலி தான் திரும்ப ஜெயிக்க போது, வாசாபி ஃபேமிலிக்கு மறுபடியும் தோல்வியா அப்படி இப்படின்ட்டு நிறைய பொருளி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல ஃபுகுசுகே ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த இடத்துக்கு போவான். மெயினாக சீக்கிரமா அந்த கோலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாகராசி ஃபேமிலியை ஜெயிக்க வை, வாகராசி பாசை வந்து சந்தோஷப்படுத்துங்க விஷயத்தான் சொல்லுவான். உனக்கு யாரோட அதிகம் கொடுத்த ஏமாளகை கேட்கு, நல்லா முதல்ல ஜெயிப்பண்ணுங்க விஷயம் முடிவாயிடுச்சு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு போவான். அந்த ஒரு விஷயம் காண்டேத்தும், இருந்தாலுமே இந்த ஒரு ரேஸில் நம்ம தோத்துட்டோம்னா பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி ஆயிரும், இந்த இடத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் பக்கத்தால் இருக்க சொல்லிட்டு இருப்பான். அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருப்பான். இந்த இடத்துல ஃபுகுசுகே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த நீடில்ஸ்லாம் புல் அவுட் பண்ணி போட்டிருப்பான், சாஸ்கேயும் அதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு போகும்போதே வந்து எனக்கு சுனாடே வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸை கொடுத்தாங்க விஷயத்த சொல்லிட்டு அந்த டப்பாவை எடுத்து காட்டுவா. கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்டிடோட், அதை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பாய்சனாக இருந்தாலுமே கொஞ்சம் ஆன்டிடோடுன்னு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியாது, உடம்ப கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணி விட முடியாது, அதனால தான் இந்த ஒரு விஷயத்த கொடுத்து தாட்டி விட்டுருப்பாங்க. அதை எல்லாத்துக்கிட்டையுமே சக்குரா கொடுப்பா. அதுன்னு மட்டும் இல்லாமல் மழை விஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இவ்வளோ கோல்டான பிளேஸில் ஈடட்டை விட்டுட்டு போக முடியாது, அவனுக்கு ஏற்ற கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு எங்கேயா போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈடட்டையோட ஃப்ளாஷ்பேக் ரன் ஆகும். ஈடட்டை பார்த்தீங்கன்னா கெனின் ஆயிருப்பான், அந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே சந்தோஷமாக சொல்லிட்டு ஓடி வருவான் எபிகி கிட்ட. இது வெறும் ஜஸ்ட் ஹெட்பேண்ட் மட்டும்தான், இதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நான் ரொம்பவுமே ட்ரைனிங்லாம் ஹார்டாக எடுக்கணும், அதே மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ் முடிக்கணும், அதுன்னு மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே சுனின் அண்ட் ஜுனின் ஆயிருவேன், அதுவும் உங்களை மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருப்பான். அதுன்னு மட்டும் இல்லாம நான் ரொம்பவே வேகமா ஓடக்கூடியவன், கரெக்ட் தானே எபிகின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை டோட்டலாவே எபிகி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சக்சஸ் ஆகிறது அதே மாதிரி பவர் கெயின் பண்றது இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட்ல முக்கியம் கிடையாது, அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் இருக்கு, ஆனா உன் வயசுக்கு இதை நான் சொன்னா உனக்கு புரியாது அப்படிங்க விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டே கண்ணை முழிச்சுக்குவான். முழிச்ச உடனே பாத்தீங்கன்னா நட்டு வந்துட்டு முழிச்சிட்டான்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஆவோய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். ஓ அந்த ரைன் வில்லேஜ் எந்த மாதிரி பேர் ஆவோயான்னு இந்த இடத்துல மற்றது எல்லாமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா
செகண்ட் ஒக்காகேயோட பிலாங்கிங்ஸ், அதை கொண்டு வந்ததுக்கு சூப்பரான்னு பாராட்டிட்டு இருப்பான். அப்ப நான் சுனின் ஆயிடுவேன்லான்னு சொல்லி கேட்பான். சுனின் ஆயிடுவடா, ஆனா ரைன் வில்லேஜ்ல அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா அவை சொல்லுவான். இந்த இடத்துலதான் அவனோட இன்டென்டே என்னங்கிறது பாத்தீங்கன்னா இடடைக்கு புரியும். இதுக்கப்புறமா ஏகப்பட்ட கான்வர்சேஷன் போகும். மெயினா வில்லேஜோட ட்ரெஷர் நீ தேடிட்டு வந்திருக்கடா, அதனால இப்ப ஆல்ரெடி நீ ஒரு ரோக் நிஞ்சாவா ஆயிருப்ப அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். இப்ப என்னதான் பண்ண போற, வந்தேன்னா என் கூட வா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இல்ல இங்கே நின்றுட்டு போயினா லீஃப் வில்லேஜை சேர்ந்த சினோபிஸ் வந்து உன்னை புடிச்சாங்கன்னா நீ வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போவான். அந்த நாள்ல இருந்தே நான் வந்து லீஃப் வில்லேஜ் பக்கம் கூட தலைவச்சு படுத்தது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே நான் ஒரு இரெஸ்பான்சிபிள் மேனா தான் இருக்கேன். அதுன்னு மட்டும் இல்லாம நான் யாருக்குமே எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ணதும் கிடையாது. இப்பவுமே எடுத்துக்கங்க, பாஸ் ஜீரோச்சோ வந்து என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, இப்போதைக்கு அவருக்கும் கூட நான் யூஸ் இல்லாத பொருள் மாதிரி தான் ஆயிட்டம் பாருங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்ல எனக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நினைச்சிட்டு இந்த மிசுகி கூட நடந்துச்சுலயே அந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுவாங்க. மெயினா ஈடடேக்லாம் நான் வந்து ஒரு ஒர்த்லெஸ் ஆன காயா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். இதுக்கப்புறமா நருட்டோவுக்கு நடந்த அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க விஷயத்தெல்லாம் நருட்டோ கேட்டிருப்பான், இருக்கலாம் பேசியிருப்பாங்களே அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஈடட்டே வந்துட்டு நல்லா வாழ்றக்கே தகுதி இல்லாதவன் எல்லாம் பேசிட்டு இருப்பான். இந்த விஷயம் நருட்டோ சம்மட்டிருக்கிற இருக்கும் இடியட்னு திட்டிட்டு அந்த ஒரு மனுஷனாவது உன்னை நம்புறாங்கிறத நினைச்சுக்கடா, அந்த ஒரு மனுஷன் உன்னை நம்பினா போதுண்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். மெயினா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நருட்டோவுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை வரும்போதும் கூட பாத்தீங்கன்னா இருக்கா தான் அவனை மட்டுமே நம்பி இருப்பாரு, இருக்கா ஒரு பர்சன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நருட்டோட வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஒரு விஷயத்த தான் பாத்தீங்கன்னா ஈடட்டேக்கு புரிய வைப்பான். மெயினா ரேஸ் எல்லாம் கூட இன்னும் முடியலடா, யாருமே ஜெயிக்கல, இப்பவுமே நம்ம அந்த ரேஸ்ல கலந்துகிட்டோம்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் பேசுவான். இருந்தாலுமே ஈடட்டேக்கு இந்த இடத்துல ஒரு மாயான ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவுமே பேடா தான் இருக்கும். நருட்டோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டான், அவனை தூக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். சக்குரா பாத்தீங்கன்னா அவனால எந்திரிச்சு நிக்க முடியுங்க விஷயத்தால சொல்லுவான். அதை கேட்ட நருட்டோ வந்துட்டு அவனால எந்திரிக்க முடியலனா அவனை என் முதுகிலேயே வச்சு நான் சுமந்துட்டு ஓடுறக்கும் தயாராக்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். இருந்தாலுமே ஆல்ரெடி அந்த பிளேயர் ஃபர்ஸ்டே ரீச் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டேவோட சட்டை பிடிச்சிட்டு நிப்பான். மெயினா வாசபி உன்ன ரொம்பவுமே நம்புறான்னு சொல்லிட்டு சக்குரா வந்துட்டு தடுக்கிறதுக்கு போவா. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு சக்குராவை தடுத்து இந்த விஷயத்த நருட்டோவே ஹேண்டில் பண்ணட்டும் அப்படிங்கிறத சொல்லுவான். ஜீரோச்சோ அங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கஷ்டப்படுடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். ஜீரோச்சோ சைட் காட்டுவாங்க. உள்ள இருக்க வில்லன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர தனா வீட்டுல தான் நின்றுப்பானுங்க. இருந்தாலுமே இவர் பாத்தீங்கன்னா அந்த மலையில் நனைஞ்சிட்டு முன்னாடியே தான் நின்றுப்பாரு. பாஸ் நீங்க நம்பலினாம அவன் ஓடி போயிட்டான்ங்கிறது நிஜம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹென்ச்மேன் சொல்லிட்டு இருப்பான். இல்ல நான் ஈடட்டே நம்புறேன், கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு தான் இவர் பிலீவ் பண்ணுவாரு. நருட்டோ மெயினா ஈடட்டே கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நீ இந்த இடத்துல கியூட் பண்ணினா நீ வாழ்க்கை பூரா இதுக்காக நீ ரெக்ரெட் பண்ண வேண்டியது வரும், வாழ்க்கை பூரா உன்னை லூசர் தான் சொல்லுவாங்க. அதுல மட்டும் இல்லாம உன்னை டிபெண்ட் பண்ணி உனக்காக காத்துட்டு இருக்க அந்த மனுஷனோட நிலைமை என்னடா ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டேக்கு போட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பா இல்லையா ஒரு கிராண்ட்பா, அவரோட ஞாபகமும் அதே மாதிரி ஜீரோச்சோட ஞாபகங்கள்லாம் வரும். இவன் ஜெயிக்கிறக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி இருந்தாலுமே இந்த இடத்துல ஈடட்டேனால புஷ் ஓவர் பண்ணி வர முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். நருட்டோவுமே பாத்தீங்கன்னா ஈடட்டேவை தூக்கி முதுகுல உட்கார வச்சுட்டு கெட்டியா புடிச்சுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணிட்டு ஓடுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பாக்குறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரீஸ கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதோ என்ன